பூமியை தாண்டி கடல் இருக்கும் கிரகத்தை கண்டுபிடித்துள்ளது நாசாவின் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். கிரகம் எங்கே இருக்கு, உயிரினங்கள் இருக்குமா, வாங்க பார்க்கலாம். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பூமியிலிருந்து சுமார் 120 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் ஒரு கிரகத்தை, அதாவது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு அதில் கடல் நீர் இருக்கலாம் என்று நம்பப்பட்ட ஒரு கிரகம் K2-18b என்ற கிரகத்தை, வேற்று உலகத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. K2-18b என்ற கிரகம் 2015 ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கிரகம் K2-18 என்ற நட்சத்திரத்தை ஆர்பிட் செய்வதை கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் முதன் முதலில் கண்டுபிடித்தது. கெப்லர் டெலஸ்கோப் இந்த கிரகத்தை பிளானட் டிரான்சிட்டிங் மெத்தடை பயன்படுத்தி தான் கண்டுபிடித்தார்கள். 2019 இந்த கிரகத்தில் வாட்டர் வேப்பர், நீர் ஆவியாவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். அதுவும் K2-18b கிரகத்தின் வளிமண்டலத்தில் இந்த செயல்பாடு நடப்பதை கண்டுபிடித்தார்கள். K2-18b கிரகம் சுற்றும் சூரியன் ஒரு எம் டுவார்ஃப் வகை குள்ள நட்சத்திரம், அதாவது K2-18 நட்சத்திரம். சரியாக இது கான்ஸ்டலேஷன் லியோவில் தான் இந்த நட்சத்திரம் உள்ளது. இந்த நட்சத்திரம் நம் சூரியன் போல டெம்பரேச்சர், வெப்பநிலை அதிகமாகவே இல்லை. இது ஒரு கோல்டு ஸ்டார், நம் சூரியனை விட சிறிய நட்சத்திரமும் கூட. இந்த நட்சத்திரத்தை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. அதனால்தான் பவர்ஃபுல் டெலிஸ்கோப் கெப்லர் வைத்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து இந்த இடத்தில் ஒரு எக்ஸோ பிளானட், வேற்று கிரகம் இருக்கலாம் என்று தொடர் ஆராய்ச்சிக்கு பின்பு கண்டுபிடித்தார்கள். ஆனால் கெப்லர் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பின் டேட்டாக்கள் அந்த K2-18b கிரகத்தின் வளிமண்டலம் பற்றியும், அந்த வளிமண்டலத்தில் நடக்கும் வாட்டர் வேப்பர், நீர் ஆவியாதல் பற்றியும் டீட்டெயில்டான டேட்டாக்களை வழங்க முடியாது. அதனால்தான் 2015 கண்டுபிடிக்கப்பட்ட கிரகம் 2019 நீர் இருக்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பின்பும், அதன்பின் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் இந்த வளிமண்டலத்தில் நீர் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை முதலில் கண்டுபிடித்தது. அதன்பின் 2023 வரை காத்திருந்து ஜேம்ஸ் வெப்பின் அதிநவீன இன்ஃப்ராரெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று 2019 விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தார்கள். நானும் கூட இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அந்த கிரகத்தின் வளிமண்டலம் பற்றிய ஆராய்ச்சிக்கு ஜேம்ஸ் வெப் தான் மிகச்சிறந்த டெலிஸ்கோப் என்றும் கூறியிருந்தேன். அதே போல எதிர்பார்த்ததின்படி ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் இப்போது K2-18b கிரகத்தில் கடல் இருக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளது. முதலில் ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் தான் கடல் இருப்பது போல தெரிகிறது என்று K2-18b ஆராய்ச்சி முடிவை வெளியிட்டது. ஆனால் ஹபிள் ஒரு ஆப்டிக்கல் டெலிஸ்கோப் தான், ஜேம்ஸ் வெப் போல பவர்ஃபுல் இன்ஃப்ராரெட் டெலிஸ்கோப் கிடையாது. அதனால்தான் சயின்டிஸ்டுகள் ஜேம்ஸ் வெப்பின் டேட்டாவிற்காக காத்திருந்தார்கள். இன்னும் ஜேம்ஸ் வெப் கன்ஃபார்ம் டேட்டா வெளிவரவில்லை. இன்னும் ஒரு சில மாதத்தில் K2-18b அதிகாரப்பூர்வ கண்டுபிடிப்புகள், அதாவது தகவல்கள் வெளிவரும். மற்றபடி கிட்டத்தட்ட K2-18b கடல் இருக்கலாம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சரி, கடல் இருப்பதால் இந்த கிரகத்தில் உயிர்கள் இருக்குமா என்று நமக்கு சந்தேகம் வரலாம். வாங்க அதை பற்றியும் பார்ப்போம். இந்த கடல் இருப்பதாக நம்பப்படும் கிரகத்தில் கார்பன் அடிப்படையாக கொண்ட மூலக்கூறுகள் இருப்பதை ஜேம்ஸ் வெப் கண்டுபிடித்துள்ளது. இந்த கிரகத்தில் திரவ நிலையில் தண்ணீர் இருக்கலாம் என்பதே விஞ்ஞானிகளின் எதிர்பார்ப்பு. இந்த கிரகம் தண்ணீரை கொண்டிருந்தாலுமே இது வாழ தகுதியற்ற கிரகம்தான். ஏனென்றால் இந்த கிரகத்தின் சைஸ் நம் பூமியை விட 3 மடங்கு பெரியது. அதே போல இந்த கிரகம் சுற்றும் சூரியன் ஒரு எம் டுவார்ஃப் வகை நட்சத்திரம். இந்த கிரகத்திற்கு போதுமான வெப்பம் அதிக அளவில் கிடைக்கிறது. வெப்பம் அதிகமாக இருப்பதால் நீர் கொதிநிலை அதிகரித்து விரைவாக நீர் ஆவியாதல் அங்கு நடக்கிறது. ஒருவேளை அங்கு வெப்பம் குறைவாக இருந்தால் வெப்பநிலை குறைந்து திரவ நீர் அப்படியே உறைந்த பனிக்கட்டியாக அங்கு இருக்கும். கிரகம் 3 மடங்கு பூமியை விட பெரியது என்பதால் இந்த கிரகத்தில் அதிக அழுத்தம், பிரஷர் இருக்கும். இதனால் உயிரினம் உயிர் வாழ வாய்ப்பு குறைவு. இதோ K2-18b அட்மாஸ்பியரிக் கம்போசிஷன் ஸ்பெக்ட்ரத்தை பாருங்கள். இதுதான் ஜேம்ஸ் வெப் எடுத்த நியர் இன்ஃப்ராரெட் இமேஜ். இந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் இருக்கும் மீத்தேன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு இருப்பது ஜேம்ஸ் வெப் தான் முதலில் கண்டுபிடித்துள்ளது. இதில் முக்கியமாக DMS எனப்படும் டைமீத்தில் சல்ஃபைடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தான் முக்கியமான ஆராய்ச்சி. இந்த DMS அதிகபட்சம் பூமியில் மட்டும்தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
இதை தாண்டி முதல் முறையாக K2-18b கிரகத்தில் இப்படிப்பட்ட DMS டைமெத்தில் சல்ஃபைடு கண்டுபிடிக்கப்படுவது இதுதான் முதல் முறை. இது கிட்டத்தட்ட பூமிக்கு ஒத்து போகும் கிரகம் என்பதை ஜேம்ஸ் வெப் டேட்டா காட்டுகிறது. மற்றபடி உயிரினங்கள் உயிர் வாழ வாய்ப்பு குறைவுதான் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். பார்ப்போம் ஜேம்ஸ் வெப் என்னதான் அங்கு கண்டுபிடிக்கிறது என்று. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.